பண்ண முடியுங்கிறாங்க. இது மாதிரி இது மெயினானது, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிரெயின்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது மூலியமா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டெக்னிக்கா எதையுமே யூஸ் பண்ண என்ன பண்ண முடியும், பயிற்சியா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அதோட எல்லா யூசஸையும் அனுபவிக்க முடியும். ஸோ கிளாப் எப்படி பண்ணணும்னா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா, இந்த இப்படி பண்றதெல்லாம் பண்ணலாம், டெக்னிக்லாம் நிறைய பண்ணலாம், பட் கிளாப்பிங் எப்படி பண்ணணும்னா இந்த இடம் பண்ணக்கூடாது. ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குல்ல அது மட்டும்தான் கிளாப் ஆகணும், இப்படி தான் கிளாப் பண்ணணும், வெயிட் பண்ணாதீங்க. லிசன், கிளாப் எப்படி பண்ணணும், சவுண்டு கேட்குதுல்ல, இந்த ஃபிங்கர் எல்லாமே எரியணும் கட்ட வரல் வரைக்கும், இப்படிதான் கிளாப் பண்ற மாதிரி இருக்கும். கிளாப் பண்ணும்போது நான் பண்றது எப்படி தெரியுது, நார்மலா பண்ற மாதிரி இருக்குல்ல, ஆனா என்ன பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் செவந்திரும். ஸோ கிளாப் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். சரியா, இப்போ என்ன பண்ண போறோம், டெக்னிக் பட்டர்ஃப்ளை கிளாப் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க, இங்கே த்ரீ டைம்ஸ் பண்ணுறோம், இங்கே த்ரீ டைம்ஸா, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ, குட், ட்ரை பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் இப்படியா, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, குட், ட்ரை பண்ணலாமா, ஈவனாக சவுண்டு கேட்கணும், ஒரே ஈவனாக யூனிக்காக இருக்கணும், ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகும், நான் சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் சொல்லிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாப் கூட எங்க கேட்க கூடாது, அங்க கேட்க இப்படி இப்படி ரெடியா, ரெடியா, போக்கஸ், என் மேல போக்கஸ் இருக்கு, ஓகேவா, என் வார்த்தை தெளிவா கேட்கணும், தெளிவா பண்ணணும், த்ரீ டைம்ஸ் தான் பண்ணணும் பட்டர்ஃபிளை கிளாப், மூணாவது தடவை பண்ணி முடிக்கும் போது ஈவனா முடிக்கணும், ரெடியா,